இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, கருவில் இருக்கும் குழந்தை ஆணா அல்லது பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பழைய காலத்தில் நம்ம பெரியவங்க பாட்டிமார் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து நம்ம பழைய காலத்தில் அல்ட்ராசவுண்ட் இல்லாத டைமில், இல்லை நம்ம பெரியவங்க இப்போ கூட பார்த்தா உடனே கண்டுபிடிச்சிருவாங்க இது ஆண் குழந்தை இது பெண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இன்னொன்று நீங்கள் எப்படி அதை கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்க்குறது வந்து அவங்க வயிறை பார்த்த உடனே சொல்லிடுவாங்க உனக்கு ஆண் குழந்தை உனக்கு பெண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி பார்த்தீங்கன்னா, கருவில் இருக்கிற குழந்தை ஆண் குழந்தையாக இருந்துச்சுன்னா வயிறு வந்து உருண்டையாக இருக்கும், அதாவது ரவுண்ட் ஷேப்பில் பால் மாதிரி ரவுண்டாக இருக்கும். அதே நேரத்தில் பெண் குழந்தையாக இருந்துச்சுன்னா சென்டர் பகுதி மட்டும் கொஞ்சம் வீதியாக விரிஞ்சு காணப்படும், மற்ற சைட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோப்பியாக இருக்கும். இதை வச்சு தான் வயிற்று பகுதியை பார்த்ததும் கண்டுபிடிக்கிறாங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, ஆண் குழந்தையாக இருந்துச்சுன்னா அந்த டார்க் லைன் ஒரு பிளாக் லைன் வந்து நடு வயிற்று பகுதியில் வரும் ப்ரெக்னன்சியாக இருக்கும்போது, அது வந்து உங்கள் தொப்புளுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து ஆண் குழந்தை, இன்னொன்று வந்து தொப்புளுக்கு கீழே டார்க்காக இருந்துச்சுன்னா பெண் குழந்தைன்னு சொல்கிறாங்க. அப்புறமா வந்து தூங்குகிற பொசிஷனை வச்சு கூட மூணாவதாக கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னா, ரொம்ப அதிகமாக லெஃப்ட் சைட்லேயே தூங்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அது வந்து உங்கள் கருவில் இருக்கிற குழந்தை வந்து ஆண் குழந்தை. அதுக்கப்புறமா வலது பக்கமாக தான் நீங்கள் அதிகமாக தூங்குறீங்க அப்படின்னா கருவில் இருக்கிற குழந்தை பெண் குழந்தை. ஒரு சிலர் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்கள் உட்காந்துட்டே எந்திரிக்கும்போது இடது கையை ஊனி எழும்புனீங்கன்னா ஆண் குழந்தைன்னு சொல்கிறாங்க, வலது கையை நம்ம ஊனி எந்திரிச்சோன்னா பெண் குழந்தைன்னு சொல்கிறாங்க. அப்புறமா வந்து இது வந்து ஒரு 80% மேலே கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து அதிகமாக காரமாக சால்ட்டியாக ஸ்பைஸியாக இந்த மாதிரி ஃபுட் சாப்பிட்டோன்னா ஆண் குழந்தையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்னொன்று வந்து ஸ்வீட்ஸ் டேரி ஃபுட்ஸ் இந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக சாப்பிட ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு இருக்கு வரப்போகிற குழந்தை வந்து பெண் குழந்தை. அப்புறமா வந்து அம்மாவை பார்த்து 100% வரைக்கும் கண்டுபிடிக்கிறாங்க நம்ம பெரியவங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தையாக இருந்தாங்கன்னா அம்மாவும் அழகு கூடிக்கிட்டே போவாங்க, அதே நேரத்தில் ஆண் குழந்தையாக இருந்தாங்கன்னா அம்மாவோட அழகு வந்து டல்லாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஆண் குழந்தைக்கு வந்து கழுத்தில் டார்க்காக பிளாக் கலரில் படிகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் அதை பார்த்தாலே உடனே கண்டுபிடிச்சிடலாம் அது வந்து உங்கள் கருவில் இருக்க குழந்தை வந்து ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்கேன் ரிப்போர்ட். இதை வச்சு நீங்கள் எப்படி கருவில் இருக்கிற குழந்தை ஆண் குழந்தையா இல்லை பெண் குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பிளாசண்டா பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது போஸ்டீரியர்னு இருந்துச்சுன்னா பாய் பேபி, ஆன்டீரியர்னு இருந்துச்சுன்னா கேர்ள் பேபி. இது வந்து ஒரு 7th மந்த் இல்லைன்னா 9th மந்த் ஸ்கேனில் வந்து ஓரளவுக்கு ஆக்குரேட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் மந்தில் ஒரு சிலருக்கு மாற்றி கூட காமிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. அப்புறமா வந்து யூரின் டெஸ்ட்டில் கால்குலேட் பண்ணுவாங்க. யூரின் டெஸ்ட்டில் வந்து ரெண்டெனும் கொடுத்துருப்பாங்க, அசிடிக் இல்லைன்னா ஆல்கலைன். அசிடிக்காக இருந்துச்சுன்னா அதாவது இல்லைனா சப்போஸ் நம்பரில் கொடுத்துருப்பாங்க 4 to 6 இருந்துச்சுன்னா கேர்ள் பேபி, அதே நேரத்தில் பாய் பேபினா 7 to 9 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எல்லாருமே செக் பண்ணுறது ஹார்ட் பீட் ரேட்டு. இந்த ஹார்ட் பீட் ரேட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேனில் வந்து வேரி ஆகிறதுக்கு ரொம்ப நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் 7th 9th அப்புறம் குழந்தை பிறக்கிறதுக்கு அந்த டைமில் வந்து ஸ்கேன் எடுப்பாங்க, அந்த டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 140 விட அபோவாக இருந்துச்சுன்னா கேர்ள் பேபி, அதே நேரத்தில் 140 கீழே இருந்துச்சுன்னா பாய் பேபி. இது வந்து ஒரு 97-98% ஆக்குரேட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கருவில் இருக்கிற குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தான்னு பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, நம்ம குழந்தை எப்போவுமே நமக்கு ஸ்பெஷல் தான் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனாலும் அந்த கன்சீவாக இருக்கும்போது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. இதை வச்சு இந்த டிசிஷனை எடுக்காதீங்க. டேக் கேர், உங்கள் பேபியை நல்லா பத்திரமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.